புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். காதல், காதல்ங்கிறது நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பரஸ்பர அன்பை பரிமாறிக்கிறது மட்டும் இல்லைங்க, நாம நம்ம மேல காட்டுற அக்கறையும் ஒரு காதல் தான். எப்படி காதல்ல நாம மத்தவங்க கிட்ட காட்டுற அக்கறை அந்த காதலை காலத்துக்கும் செழிக்க வைக்குமோ, அதே மாதிரி தாங்க நாம நம்ம உடல் மேல காட்டுற அக்கறை நம்ம ஆரோக்கியத்தை காலத்துக்கும் செழிக்க வைக்கும். அந்த வகையில உங்க ஆரோக்கியத்தை செழிக்க வைக்க உங்க மேல நீங்க அக்கறை காட்டுறதுக்கான நேரம் இதுதான், நம்ம ஷோ டாக்டர் ஆன் கால். ஸோ அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த எந்த விதமான சந்தேகங்களையும் இன்னைக்கு நம்ம ஷோல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கான சிறந்த தீர்வுகளை கொடுக்கறதுக்காக இன்னைக்கு ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் தேவி சரவண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க இப்போ டாக்டரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், நம்ம வந்து சொரியாசிஸ் பத்தி நிறைய பேசிட்டோம். இருந்தாலும் இந்த சொரியாசிஸ் ட்ரீட்மெண்ட் இப்போ எடுத்துட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் எடுத்துட்டு இருப்பாங்க. அதுல வந்து ஒரு 50% கியூர் ஆயிருக்கும், இல்ல வந்து அதனுடைய அந்த கியூர் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கும். ஸோ நீங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றீங்க? அதுக்கு முன்னாடி இந்த சொரியாசிஸ்க்கு இருக்கக்கூடிய அவேர்னஸ் அதை வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ சொரியாசிஸ் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அதை சரி பண்ண முடியாம போகுது, மருந்து எடுத்தா போகுது, அதுக்கப்புறம் திரும்ப வந்துருது, மருந்து எடுத்தா போகுது, க்ரீம் ஆயின்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணா போகுது, அதுக்கப்புறம் திரும்ப வந்துருது, அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சொரியாசிஸ்க்காக கரெக்டான முறைப்படி நம்ம வைத்தியம் எடுத்தோம் அப்படின்னா, ஒன்ஸ் நம்மளுக்கு கியூர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு திரும்ப ரீஅக்கர் ஆகாது. அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஹெர்பல்ல வந்து இருக்கு. ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் எஸ்பெஷலி 4 தலைமுறைகளாக பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இப்போ சொரியாசிஸ் நம்மளுக்கு வரதுக்குரிய காரணம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்பு வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகும்போது, பனிக்காலத்தில் குளிர்காலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகும், ஒரு மாதிரி வறண்டு போயிருக்கும். அந்த டைம் சாதாரணமாகவே வந்து லைட்டாக ஸ்கின்ல வந்து நீங்கள் சொரிஞ்சு விட்டுட்டிங்களா, அடிச்சு விட்டுட்டீங்க, ஸ்க்ராச் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு செவந்து போகாது, ஒரு மாதிரி வெள்ளை கலரில் வரும், மேலே இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின்ஸ் வந்து லைட்டாக உதிரும். அது வந்து பனி வெடிப்பு, அது ஒரு சில பேர்த்துக்கு வந்து பனி வெடிப்பு மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ஸ்கின்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டம் கட்டமாக வந்து ஒரு சில பேர்த்துக்குலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா கால் பக்கத்தில் கையில் இந்த ஏரியாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சின்ன சின்னதாக இர்ரெகுலர் ஷேப்பில் ஸ்கொயர் ஸ்கொயராக ஸ்கின் வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்மளுக்கு பார்வைக்கு நம்மளுக்கு தெரியும். அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இப்படி சொரிஞ்சு விட்டுட்டாங்க, லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டுட்டாங்க அப்படின்னாவே ஒரு மாதிரி பொடி மாதிரியோ இல்லை பவுடர் மாதிரியோ அந்த டெட் ஸ்கின்ஸ் வந்து நம்மளுக்கு உதிர ஆரம்பிச்சிடும். இது ட்ரைனஸ்னால நம்மளுக்கு குளிர்காலங்கள் பனிக்காலங்கள் நம்மளுக்கு நார்மலாகவே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதையும் தாண்டி நம்மளுக்கு இந்த சொரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதே இது தலையில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பொடுகு மாதிரி சில பேர்த்துக்கு வந்து உருவாகும். அதே பொடுகு நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா காதுக்கு பின்னாடி, கழுத்துக்கு கீழே, முதுகு பகுதிகளில், உடம்பு பகுதிகளில், அதே மாதிரி புருவத்தில், நெத்தி புருவத்தில், அது எங்கெல்லாம் கொஞ்சம் உதிருதோ நம்மளுக்கு அங்கெல்லாம் நம்மளுக்கு படைகள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஒரு சில பேர்த்துக்கு அந்த பொடுகு வந்து நெத்தியில் கன்னத்துலலாம் அங்கெல்லாம் வந்து பட்டுருச்சு அப்படின்னா அப்படியே சின்ன சின்னதாக பொறி பொறியாக அவங்களுக்கு சின்ன சின்ன பிம்பிள்ஸாக வந்து நிறைய வந்து பரவலாக நம்மளுக்கு காமிக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு டான்ட்ரஃப் வந்து நம்மளுக்கு உடம்புல நம்மளுக்கு பரவுச்சு அப்படின்னா அது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். அதே டான்ட்ரஃப் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நாள் ஆக ஆக தலையில் வந்து பேச்சஸ் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும். அது முடிக்கு நடுவில் நம்மளுக்கு நல்லா தெரியும், குட்டியாக இருந்து அதுக்கப்புறம் பெருசாக வர ஆரம்பிச்சிரும். பெருசாகிட்டு அதுக்கப்புறம் நெத்திக்கு கீழெல்லாம் அது வந்து அந்த பேச்சஸ் அந்த படைகள் எல்லாமே வந்து இறங்கி வர ஆரம்பிக்கும். அதுலேருந்தும் நம்மளுக்கு டான்ட்ரஃப் மாதிரி நம்மளுக்கு ஸ்கேல்ஸும் ஃபார்ம் ஆகும். பக்கு பக்கம் ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப ஹார்டான ஸ்கேல்ஸும் அதுலேருந்து வந்து விழுக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் உடம்புல வந்து சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து ஒவ்வொரு மாதிரி அக்கர் ஆகும். சில பேர்த்துக்கு கருமையான படைகள் வந்து உருவாகிட்டு அதுலேருந்து சாம்பல் மாதிரி பொடி பொடியாக தூள் மாதிரி சில பேர்த்துக்கு உதிர ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கங்கே சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும், ஃபஸ்ட்டு சின்ன கொப்பளங்கள் மாதிரி ஸ்டார்ட் ஆகும், அது லைட்டாக வெடித்ததுக்கப்புறம் அப்படியே படை மாதிரி அப்படியே குட்டி படை மாதிரி உருவாகும், ஒரு பொட்டு ஷேப்பில் உருவாக ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒரு காயின் ஷேப்பில் வரும். அப்புறம் சின்ன சின்ன படைகள் எல்லாமே பக்கத்தில் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் பெரிய பெரிய படைகளாக நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தோல் உதிர்தல் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும்.
அது பெரிய படைகளாக வந்து தோன்றி அதுலேருந்தும் சில பேர்த்துக்கு மீன் செதில் மாதிரி உதிர ஆரம்பிக்கும். அடியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா ப்ரௌன் கலர்லேயோ இல்லை டார்க் கலர்லேயோ இல்லை பிளாக் கலர்லேயோ தான் இருப்பாங்க. ஆனால் இந்த சொரியாசிஸ் பேச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிங்க் கலரில் அவங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கு மேலே மீன் செதில் மாதிரி வெண்ணிற கலரில் வந்து செதில் உதிர்தல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம பிளேக் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளேக் சொரியாசிஸே பார்த்திங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று நம்மளுக்கு சேர்ந்துருச்சு, பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு கவர் பண்ணிருச்சு அப்படின்னா அது வந்து நம்ம எரித்ரோடர்மிக் சொரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எரித்ரோடர்மிக் சொரியாசிஸில் அவங்களுக்கு வந்து தோல் உதிர்தல் வந்து பயங்கரமாக இருக்கும். இப்படி உட்காந்துட்டு எந்திரிச்சு போனாங்க அப்படின்னா சல சல சலசலன்னு அப்படியே கீழே அப்படியே நம்ம கூட்டி அழுனா அப்படியே இவ்வளோ தூரத்துக்கு அந்த ஸ்கின் செதில்கள் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு செதில் உதிர்தல் இருக்கும். ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இல்லை சும்மா அசைஞ்சிட்டாங்க அப்படின்னாவே ஒரு மாதிரி சலசலன்னு இந்த பாம்புலாம் வந்து செடிக்கு நடுவுலலாம் ஊறுனா என்ன மாதிரியான ஒரு சவுண்டு வந்து கேட்கும் பார்த்தீங்களா, அந்த சவுண்ட் அப்படியே ஷர்ட் வந்து அவங்களோட ஸ்கின்னில் வந்து உராய்வு ஏற்படுறப்போ அந்த ஃப்ளேக்ஸ் உதிர்றப்போ நம்மளுக்கு அந்த சவுண்ட்லாம் சில பேர்த்துக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். அது மாதிரி ரொம்ப சிவியராக இருக்கும். இது வந்து எரித்ரோடர்மிக் சொரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். சில பேர்த்துக்கு எரித்ரோடர்மிக் சொரியாசிஸ் வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும், அதுலேருந்து நீர் வடிய ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தாங்க முடியாத அளவுக்கு எரிச்சல் வந்து உண்டாகும். சில பேர்த்துக்கு அரிப்பு இருக்கும், சில பேர்த்துக்கு அரிப்போடு சேர்ந்து பாடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எரிச்சல் இருக்கும். ஒரு தீயை வந்து மேலே அப்படியே போட்டு எரிய வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரியான எரிச்சல் இருக்கும். அப்படிலாம் வந்து பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு ஆள் அடையாளமே தெரியாமல் அளவுக்கு வீங்கி போயிடுவாங்க, முகமும் மாறி போயிடும். முகத்துலேயும் கம்ப்ளீட்டாக வந்து அந்த படைகள் வந்து ஏற்பட்டு இன்னார் தான் இவங்க அப்படின்றது தெரியாத அளவுக்கு வித்தியாசமாக வந்து தெரியுவாங்க. சொரியாசிஸ் எரித்ரோடமிக்காக சிறிய சிவியராக இருந்துச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வேர்வை செக்ரெட் ஆகக்கூடிய இடங்கள்லையும் மடிப்புகள் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் ஏற்பட ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம இன்வர்ஸ் சொரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில பேர்த்துக்கு தலையில் மட்டுமே சொரியாசிஸ் வந்து ஏற்படும், அது வந்து ஸ்கால்ப் சொரியாசிஸ். சில பேர்த்துக்கு வந்து உள்ளங்கை உள்ளங்காலில் மட்டுமே சொரியாசிஸ் வந்து சில பேர்த்துக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். உள்ளங்கை உள்ளங்காலில் வந்து வெடிப்புகள் தோல் உதிர்தல் இதெல்லாத்தையும் காணப்பட்டு நம்மளுக்கு படைகள் மாதிரி நம்மளுக்கு ஏற்பட்டு அங்கங்கே நம்மளுக்கு வெடிப்பு ஏற்பட்டு அதில் சல வைக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அந்த வெடிப்புகள் வந்து வலிக்க ஆரம்பிக்கும். அது வந்து கொஞ்ச நாளில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மசில்ஸை டெண்டான்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் ஏற்படுத்தி விட்டு கை கால் இப்படி மடங்கி போயிடும், அவங்களால விரிக்க முடியாது. இந்த இடத்துல ஃபுல்லாக அவங்களுக்கு விறப்புத்தன்மை மாதிரி ஆயிரும், இப்படி ஈஸியாக அவங்களால ஃப்ளெக்சிபிள் பண்ண முடியாது. ஒரு மாதிரி இப்படி கை இப்படி வளைஞ்சு இந்த டெண்டான்ஸ் எல்லாம் இழுத்து பிடிச்சிக்கும், ஸ்டிஃப்னஸ் ஆகிக்கும். அதனால அவங்களால ஒரு பாத்திரத்தை கூட தூக்க முடியாது. அந்த மாதிரி சிவியர் ஆக்கி விட்டுரும். நம்மளுக்கு பால்மார் சொரியாசஸ் கூட நம்மளுக்கு அந்த மாதிரி ஆக்கி விட்டுரும். பிளான்டார் சொரியாசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா காலில் உள்ளங்காலில் வெடிப்புகள் வந்து ஓரத்துல மட்டும் இருக்காது, அப்படி நடுநடுவே வெடிப்புகள் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். சின்ன வெடிப்புகள்ல இருந்து பெரிய பிளவை வரைக்கும் இருக்கும். அதுல இருந்தும் சில பேர்த்துக்கு அப்படியே சைட்ல எல்லாம் ஃபுல்லா அப்படியே கருமை நிறமா ஸ்கின் வந்து மாறி இருக்கும். சில பேர்த்துக்கு அப்படியே வெடிப்பே வந்து அப்படியே ரொம்ப ஹார்டா இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மசில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஃபஸ்ட்டு அரிப்பு மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல தோல் வந்து சொர சொரன்னு அது தன்மை மாற ஆரம்பிக்கும், அதுலேருந்து தோல் உரிய ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் வந்து வெடிப்பு விட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நெயிலில் மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்கும். நெயில் சொரியாசிஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். நெயிலில் வந்து ஒரு பின்ன வச்சு குத்துனா குழி குழியா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அப்படி இல்லாட்டி நகம் வந்து அப்பியரன்ஸே மாறி போயிருக்கும், அது ஒரு மாதிரி கலர் மாறி போயிருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும், தடிமன் ஆயிருக்கும், நெயில் பட் வந்து பருத்து காணப்படும், இந்த மாதிரி மாற்றங்களும் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு சொரியாசிஸ் பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பகுதிகளுக்குள்ளேயும் ஏற்பட ஆரம்பிக்கும். மவுத் அல்சர்ஸ் மாதிரியும் இருக்கும். அந்த மவுத் அல்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து ஒரு மாதிரி கிரே கலர்ல இருக்கும். அது வந்து எப்பயுமே வந்து சலைவரி செக்ரேஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈரமாகவே இருக்கும், கலர் சேஞ்ச் மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். வாய்ப்புன்னு ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். நாக்கிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மாவு படிஞ்ச மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு ட்ரைனஸ் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். சில பேர்த்துக்கு கொப்பளம் மாதிரி பஸ் மாதிரி வச்சுட்டு கொப்பளம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நீர் வந்து கோர்த்துட்ருக்கும். அந்த பஸ் உடஞ்சது அப்படின்னா அவங்களுடைய உடம்புலேயே மற்ற இடத்துலலாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும், கொப்பளம் வெடிச்சு வெடிச்சு அப்புறம் படையாக மாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு சொரியாசிஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொரியாசிஸ் இருக்கும். அவங்களுடைய உடம்புல வந்து வாதம் பித்தம் கபம் அது பிரகுதியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு நாடி பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான முறையான சிகிச்சை கொடுத்து நல்லா ரத்தத்தை வந்து நல்லா சுத்திகரிக்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா டெய்லி ஆயில் அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு ஸ்கின் மாய்ச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் திரும்ப வராது. திரும்ப வராத அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்கு. எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக அந்த சொரியாசிஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அதனால
திரும்ப ரீஅக்கர் ஆகாம நம்ம பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் வேலூர்ல இருந்து பேசுறேன், பாத்துக்கிட்டேன். சரி சார், இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு யாரும். சரி, உங்க வயது சொல்லிட்டு தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசுங்க. ஆயுஷ் வந்து 35. ஸோ 4 மாசத்துக்கு முன்னாடி வந்து, ஹலோ சொல்லுங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி வயிறு ப்ராப்ளமா இருந்தது, வயிறு வலி, வயிறு எரிச்சலா இருந்தது. சரி, டாக்டர்கிட்ட செக் பண்ண சொல்ல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா இருக்குன்ட்டு கேஸ்ட்ரிக் மாத்திரம் எடுத்தாங்க. அப்பவும் சேர்த்து அவ்வளவு வயிறு எரிச்சலா இருந்தது 1 மந்தா. சரி, அப்புறம் வந்து எண்டோஸ்கோபி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு, பிளட் டெஸ்ட்டும் மோஷன் டெஸ்ட்டும் எண்டோஸ்கோபி போட்டு பார்க்கலாம் சொன்னாங்க. சரி, எண்டோஸ்கோபி பிளட் டெஸ்ட் மோஷன் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எச் ஃபைலர் என்ற கிட்னி தொற்று இருக்கு வயிற்று இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்டிபயாட்டிக் வந்து ஒரு 14 நாள் 2 வாரத்துக்கான மாத்திரை எடுத்தாங்க. அது சாப்பிட்டா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா கிளியர் ஆகல. சரி, எண்டோஸ்கோபி ஒன்று போட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க. எண்டோஸ்கோபி போட்டு பார்த்தா நார்மலா இருக்கு, வயிற்றுல எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மேம். நான் வந்து வயிறு எரிச்சல்னால வந்து ஃபுட்டு சரியா சாப்பிடல, வெறும் கஞ்சியே குடிச்சிட்டு இருந்தேன் ஒரு 1 மந்தா. ஃபுல்லா வந்து வெயிட் லாஸ் ஆயிடுச்சு, 6 கிலோ வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சுது, வெயிட் லாஸ் ஆகுது, உடம்பு வந்து கொஞ்சம் அப்படியே ஷேக்னஸாவே இருக்கு. ஓகே, இப்போ அந்த அசிடிட்டி சிம்டம்ஸ், வயிறு எரிச்சல் அதெல்லாம் இன்னும் இருக்கா? இல்ல, இப்ப இல்ல, வயிறு எரிச்சல் இல்ல. இல்ல, அதே மாதிரி இப்போ பசி எடுக்கிற டைம்ல சாப்பிடலனாக்கா அந்த கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி நடுக்குமா, ஒரு கை கல்லாம் நடுஞ்சுது, சாப்பிட்டா சரியாயிருக்கு. நைட் இப்போ நைட் சாப்பிட்டுனாக்கா காலையில வந்து மோஷன் போயிட்டு வந்தேன், ஒரு 1/2 hour சாப்பிடலனாக்கா உடம்புலாம் அப்படியே டயர்டாகுது. ஆகுது அப்போ என்ன இது வந்து ஒரு சில பேர்த்துக்கு இன்னும் அசிடிட்டி சிம்டம்ஸ் தான் இது. அசிடிட்டி இருந்துச்சு, இன்னும் அல்சர் வந்து சரியாகலை தான் உங்களுக்கு. அல்சர் உள்ளே இருந்தது அப்படின்னா ஒன்று அதிக பசி வந்து எடுக்கும், அப்படி இல்லாட்டி சில பேர்த்துக்கு வந்து பசி எடுத்து சாப்பிட முடியாமல் வாமிட்டிங், வயிறறிச்சல், நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி சிம்டம்ஸ் சில பேர்த்துக்கு காமிக்கும். சில பேர்த்துக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகும், சில பேர்த்துக்கு வந்து வயிற்று கடுப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். ரொம்ப அசிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, கேஸ்ட்ரைட்டிஸ் ட்ரபிள் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா எந்நேரமும் ஒரு மாதிரி லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். இது ரெண்டுமே வந்து இன்னும் உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக இன்னும் சரியாகலை. ஹெச் பைலோரி பாக்டீரியாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இரிட்டேஷன்ஸு, வயிற்றில் புண் ஏதாவது ஏற்பட்டு அது வந்து நம்மளுக்கு அந்த புண்ணு மேலே அந்த புண்ணுக்குள்ளே நம்மளுக்கு அந்த பாக்டீரியாஸ் வந்து நம்மளுக்கு வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அது வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு நீங்கள் சப்ரஸ் பண்ணுவீங்க, ஆனால் அதனுடைய கவுண்ட்ஸ் வந்து இன்னும் மினிமல் கவுண்ட் வந்து அதில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஹெலிகோபாக்டர் பைலோரி பாக்டீரியா வந்து இன்னும் அதில் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அது இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இன்னும் இந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு சரியாகாமல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. வெயிட் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே வெயிட் இன்க்ரீஸ் ஆயிரும். நேச்சுரலாகவே வந்து நீங்கள் கஞ்சி சாப்பிட்டதுனால அந்த மாதிரி வந்து வெயிட் குறையிறதோட ஹெலிகோபாக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாவே நேச்சுரலாகவே அந்த டிசீஸ்க்கே வந்து வெயிட் வந்து குறைவு ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா எதுவும் சாப்பிட முடியாது, பசி வந்து இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்காது, உணவை வந்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஹெலிகோபாக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷன்னாலையும் சேர்ந்து நம்மளுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகுறதுனால தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் 6 கிலோ கிட்ட ரெடியூஸ் ஆகிருக்கு. இது ஒன்றும் இல்லை, இப்போ எங்களுடைய மருத்துவமனையில் வந்து வில்வ பழம் சார்ந்த மருந்துகள் வந்து இதுக்கு கொடுப்போம். அது வந்து உங்களுக்கு அல்சரையும் உங்களுக்கு கியூர் பண்ணி கொடுக்கும்,
அல்சர்னால இந்த ஒரு மாதிரி அதிகமாக பசி ஏற்படுது. அந்த டைம் சாப்பிடலை அப்படின்னா உடனே கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும். அதே மாதிரி ஹெலிகோபாக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷன் சரியாகிறதுக்கும் நல்ல மூலிகை மருந்துகள் இயற்கையிலே நல்ல ஆன்டிபயோட்டிக்ஸாக இருக்குது. அந்த மருந்துகளெல்லாம் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றப்போ கண்டிப்பாக நேச்சுரலாக எப்பேற்பட்ட ஒரு நோய் தொற்று கிருமிகளாக இருந்தாலும் அதை அழித்து நம்ம முழுமையாக அழித்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அழிகிற மாதிரி அது வந்து உள்ளுக்குள்ளே ஆக்ட் தான் பண்ணுமே தவிர ஆனால் சுத்தமாக க்யூர் முழுமையாக பியூராக அழிஞ்சு போகாது. ஆனால் அந்த மூலிகை மருந்துகள் வந்து கிருமி நாசினி மருந்துகள் எல்லாமே நிறைய மருந்துகள் இருக்குது மூலிகையில், அதெல்லாம் நம்ம தொடர்ந்து எடுக்கிறப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த ஹெச் பைலோரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சின்ன சின்ன தொந்தரவுகளும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் நிறைய மருத்துவமனைகள் இருக்குது. பாண்டிச்சேரியிலையும் மருத்துவமனை இருக்குது. ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், நாங்கள் சத்தியமங்கலத்துலேருந்து மணி பேசுகிறேங்க. தொடர்ந்து பேசுங்க சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. எனக்கு வந்து செப்டம்பரில் கொரோனா. சரி, அதுக்கு முன்னாடி நமக்கு சிவகை வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து 16-17 எவ்வளவு இருந்தது? 16-17. சரி, இப்ப வந்து 13 ஆயிடுச்சு. இது கொரோனால வந்ததா? ஆமா, கோவிட் இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா ஹீமோக்ளோபின் எல்லாம் குறைஞ்சிரும் தான், பிளேட்லெட்ஸ் குறையும், ஹீமோக்ளோபின் குறையும். ஹீமோகுளோபின் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய அளவு உங்களுக்கு இருக்குது. ஜென்ஸுக்குன்னா அபவ் 15-17 இந்த கவுன்ஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்களுடைய வேலைகளை வந்து பர்ஃபெக்டாக செய்கிற அளவுக்கு ஸ்டாமினாவும் இருக்கும். சரியா, ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 14-15 இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மேக்ஸிமம் 1-2 points வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 1 month, 1.5 months ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் கவுண்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். சரியா, மலை பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளைப்பூண்டு. அந்த மலை வெள்ளைப்பூண்டை வந்து பாலில் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் அது காலையில் ஏர்லி மார்னிங் 4:00 to 5:30 இந்த டைமுக்குள்ளே தான் சாப்பிடணும். ஏன்னா இந்த டைமுக்குள்ளே ஏன் சாப்பிடணும் அப்படின்னா அந்த டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு வந்து நுரையீரல் ஃபங்க்ஷன் வந்து அந்த டைமில் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். நுரையீரல் தான் நம்மளுடைய உடம்புக்கு வந்து நல்ல ஆக்சிஜனை வந்து எல்லா பகுதிகளுக்கும் நம்மளுக்கு சீராக நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்மளுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி கொடுத்து எரித்ரோபாய்டின் செக்ரீஷனையும் நம்மளுக்கு வந்து அதிகப்படுத்தி விடும். அதே மாதிரி அந்த போன் செல்ஸ்லேருந்து போன் மேரோவை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு நம்மளுக்கு அதுலேருந்து நம்மளுக்கு எலும்பு மஜ்ஜையிலேருந்து நம்மளுக்கு ரத்தத்தை வந்து உருவாக்கி கொடுக்குற தன்மையை நம்மளுக்கு அதிகரித்து கொடுக்கும். அதனால இந்த டயத்தில் மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நார்மல் ஆகிடும். நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், நான் பேசுகிறேன். நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். சரி, இந்த கேள்வி யாருக்காக கேட்குறீங்க? இது என்னோட மகனுக்காக கேட்குறேன். எனக்கு 2 கேள்வி இருக்குது மேடம். தொடர்ந்து கேளுங்க, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. பேசுறது ஒண்ணு வந்து என்னோட ஹஸ்பண்ட் காக. சோ அம்மா வணக்கம். பையனோட ஏஜ் வந்து 15 இயர்ஸ். அவனுக்கு வந்து கொஞ்ச நாளா இருந்து கையில எல்போல வந்து அரிப்பு ஏற்பட்டுட்டே இருக்கு, அந்த கை மடக்குற இடத்துல. சரி, ஓகே. அது டாக்டர் போய் காமிச்சோம், அவங்க ஒரு புளுட்டோவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீம் கொடுத்தாங்க. அந்த கிரீம் வந்து தடவிட்டு இருந்தா கொஞ்ச நாள்ல சரியாயிடுச்சு. திரும்பி வந்து ஒரு கேப் ஒரு 1 month விட்டதுக்கு அப்புறம் திரும்பி அது வந்து வர ஆரம்பிக்குது. அது எதுக்காகன்னு தெரியல. சோரியாசிஸ் தான் அது. சரியா, அது மோஸ்ட் ப்ராபபிளி வந்து பாத்தீங்கன்னா எல்போல முட்டிகள்ல ஒரு சில பேர்த்துக்கு அந்த இடத்துல ஊரல் ஃபர்ஸ்ட் ஏற்பட ஆரம்பிக்கும். அரிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல சொரிஞ்சு விட்டோம் அப்படின்னா
ஒரு படை மாதிரி ஃபர்ஸ்ட் உருவாக ஆரம்பிக்கும், தோல் உரிய ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா வந்து அது அப்படியே ஹார்டாக ஆரம்பிக்கும். சரியா? அது அப்புறம் இந்த கையில ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் இந்த கையில வரும், அப்புறம் முட்டியில வரும். இது ஒன்றும் பயப்பட தேவையில்ல, சரியாயிரும். சரியா? அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த ஆயின்மெண்ட்லாம் போட்டிங்க அப்படின்னா போகும் வரும் போகும் வரும் அப்படி தான் இருக்கும். இது உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட்டு நல்லா மூலிகை மருந்துகள் எடுத்து நல்லா கார்போஹரிசி, கருஞ்சீரகம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா வீட்லேயே இளவரப்பாக வறுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஹாட் வாட்டரில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அந்த அரிப்பு இதெல்லாமே இருக்காது. கார்போஹரிசி, கருஞ்சீரகம், சாதாரணமா கருஞ்சீரகம் சீரகத்திலே ஒரு வகையான வெரைட்டி கருஞ்சீரகம். சரியா? அது ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் இளவரப்பா வறுத்துட்டு. அது எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அரிப்பு வந்து இருக்காது. அப்படி இல்லாட்டி பரங்கி பட்டை இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அந்த பரங்கி பட்டையை எடுத்துட்டு வந்து பால்ல வேக போட்டு எடுத்து வச்சுக்கணும். சரியா? அந்த வேக போட்டு எடுத்து வச்சு நிழல்ல உலர்த்தி காய வச்சு அதை திரும்ப பவுடர் மாதிரி நல்லா பண்ணி அதையும் சளிச்சு எடுத்துட்டு திரும்ப ஒரு பாத்திரத்தில் அடியில் வந்து பால் ஊற்றி வச்சுட்டு மேலே வந்து துணியை வச்சு வேடு மாதிரி கட்டி அந்த பவுடர் பண்ணி வச்ச பொடியை ஃபுல்லாக அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்றணும், தூவி விட்றணும். அதுக்கப்புறம் திரும்ப அதை மூடி வச்சு ஹீட் பண்ணதுக்கப்புறம் அந்த பால் ஆவிலேயே அந்த சூர்ணம் வந்து வெந்து அது சூர்ண தூய்மை ஆயிரும். அது நல்ல பொட்டன்ஷியலாக இருக்கும், நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அதை வந்து நம்ம அரிப்பு, அலர்ஜி இந்த மாதிரி அரிக்கிறதுக்கு, சோரியாசிஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கின் டிசீஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு பால்லையோ இல்லை சுடுதண்ணிலையோ இல்லை தேன்லையோ நம்ம கலந்து சாப்பிட்டு வர்றப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஸ்கின் டிசீஸ்னாலும் நம்மளுக்கு சரியாக போயிடும். அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்தாது. இப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணி சாப்பிட்டா மட்டும்தான் அது வந்து ஃபுல் பொட்டன்ஷியலாக கேட்கும். சும்மா கமர்ஷியலாக வந்து வச்சிருக்க ஐட்டத்தில் வந்து நம்ம அரைச்சி போட்டு அப்படியே வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு சரியான அளவு நம்மளுக்கு கேட்காது. இந்த நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க மருந்துகளை வந்து கரெக்டாக சாப்பிட்டு வாங்க, போட்ட உடனே நம்மளுக்கு நல்லா கேட்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் 4 generations இருக்கு. நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? நான் தாம்பரத்துல இருந்து பார்க்கவி பேசுறேன் டாக்டர். சரி, இந்த கேள்வி யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக தான் நான் கேக்குறேன். சரி, உங்க வயது சொல்லிட்டு தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசுங்க, இணைப்புல தான் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். 23. ஓகே. நான் வெயிட் அதிகமா இருக்கு, 80 இருக்கேன். ஓகே. ஹைட் வந்து 5. ஜாஸ்தியா தான் ஓவர் வெயிட்டா இருக்கேன் டாக்டர். ஓகே. பீரியட்ஸ் கரெக்ட்டா வருதா? எடுப்பீங்களா? ஸ்நாக்ஸ் வந்து எடுப்பேன் டாக்டர். தோணுச்சுன்னா, வாய் கேட்டுச்சுன்னா அந்த மாதிரி எடுப்பேன். வாய் கேட்டுச்சுன்னா எடுப்பீங்களா? அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. அதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா தான் வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். சரியா? இந்த இப்படி தான் பண்ணக்கூடாது. தோன்ற டைமில், பார்க்குற டைமில், ஆசைப்படுற டைமில் வாய் நம்ம நம்மன்னு ஊறிக்கிட்டு தான் இருக்கும், கேட்க தான் செய்யும். அந்த டைம் அப்நார்மலாக ஸ்நாக்ஸ் எடுத்து போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வெயிட் வந்து ஓவர் வெயிட் இன்னும் போட்டுட்டே தான் போகும், குறையாது. அதை ஸ்டாப் பண்ணாதான் குறைஞ்சி வரும். அதை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கொள்ளு பயிர் இருக்கு பார்த்தீங்களா, கொள்ளு பயிர், அந்த கொள்ளு பயிரை வந்து நல்லா அவிச்சுக்கோங்க. தண்ணி நல்லா நிறைய ஊற்றி நல்லா அவிச்சுக்கோங்க. அந்த கொள்ளு தண்ணியை வந்து அவிச்ச தண்ணியை அந்த பயரோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். அந்த தண்ணி நல்லா இவ்வளோ பெரிய டம்ளரில் நல்லா ஒரு டம்ளர் ஃபுல்லாக வீக்லி ட்வைஸ் இல்லாட்டி த்ரைஸ் வந்து குடிச்சிட்டு வாங்க, இல்லாட்டி ஆல்டர்னேட் டேஸில் வந்து குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஊளச்சதை, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா கரைஞ்சி போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா காலையில் எந்திரிச்சோடனே வந்து வெறும் வயிற்றில் வாக்கிங் போக ஆரம்பிங்க. சரியா? எதுவும் சாப்பிடாம, டீ அந்த மாதிரி எதுவும் குடிக்காமல் வெறும் வயிற்றுலேயே வந்து நல்லா வாக்கிங் போக ஆரம்பிங்க. நல்லா ஒரு 1 hour கிட்ட வரைக்கும் வாக்கிங் போங்க. அப்படி போனால் தான் நம்மளோட ரிசர்வ்டு ஃபேட் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் இல்லை மற்ற டைம் ஏதாவது போகிறீங்க அப்படின்னா
சாப்பிட்டதுக்கேத்த உணவுகள் தான் நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும், அதுதான் நம்மளுக்கு வந்து செரிமானமாகி அதுதான் நம்மளுக்கு கலோரிஸா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்கும். அந்த ரிசர்வ்டு ஃபேட் நம்மளுக்கு கலோரிஸா நம்மளுக்கு கன்வெர்ட்டே ஆகாது. அப்போ எம்டி ஸ்டொமக்ல நீங்க வாக்கிங் போறப்போ அந்த இருக்கக்கூடிய அந்த அடிப்போஸ் டிஷ்யூல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் டெபாசிஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு அந்த ஹீட் ப்ரொடக்ஷனால நம்மளுக்கு கரைய ஆரம்பிக்கும். யோகா, எக்ஸசைஸ், சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் நம்ம பண்ணலாம். ப்ராப்பராக சூரிய நமஸ்காரம் ஒரு எக்ஸசைஸ் போதும் நம்ம வெயிட்டை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக நார்மலாக குறைச்சி ஸ்லிம்மாக வர்றதுக்கு. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து கட் பண்ணிடுங்க. சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸில் வந்து நல்லா நீர் சத்து சார்ந்த ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா ஃபைபர் சார்ந்த ஃப்ரூட்ஸை கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லா வெயிட் ரிடக்ஷன் ஆகும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸில் இந்த குக்கும்பர் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கனா அதெல்லாம் கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கலாம். கேரட்டை வந்து நீங்கள் அப்படியே வந்து கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்நார்மலாக உங்களுக்கு வெயிட்டும் போடாது, இது உங்களுக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல் சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும், அதே மாதிரி ஊளச்சத்தையும் உங்களுக்கு போடாது. நீர் சத்து உள்ள காய்கறிகள் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கிறப்போ தேவையில்லாத நீர் எல்லாமே உடம்பு விட்டு நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். உடம்பு வந்து புசு புசுன்னு நம்மளுக்கு தெரியாமல் நல்லா ஸ்லிம்மாக நம்மளுக்கு குறைஞ்சி வர ஆரம்பிக்கும். இதை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் ஒபிசிட்டிக்காகவும் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. எங்களோட மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 4 kgs 14 kgs வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்பு வாக பொறுத்து நம்ம ஈஸியாக நம்ம குறைச்சி கொண்டு வரலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎம்பி லைசன்ஸ் சர்டிஃபிகேட்டோட முறைப்படி தயார் பண்ண மூலிகை மருந்துகள் தான். எந்த ஒரு பக்க விளைவும் சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் சிதம்பரத்திலிருந்து பேசுறேன். சரி, இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? உங்க வயது சொல்லிட்டு தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசுங்க, இணைப்புல தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா. ஏஜ் 27 ஆகுது. எனக்கு வெயிட் அதிகமா இருக்கு. 68 இருக்கேன். எவ்வளவு இருக்கீங்க? 68. ஓகே. நான் டிபிக்கு டேப்லெட் சாப்பிட்டேன். எதுக்கு? டிபிக்கு. சரி. அதுக்கப்புறம் இப்போ இது மாதிரி வெயிட் குறைக்கிறதுக்கு இப்போ டியூபர்குலோசிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக சரியாயிருச்சா? அதாவது சளி எதுவும் இருக்கா, வீசிங், மூச்சுத்திணறல் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? எதுவும் இல்லை. இல்லை, ஃப்ரீயாக தானே இருக்கீங்க? சரி, ஓகே. டெய்லி வந்து குடிக்கிறப்ப ஃபுல்லாக ஹாட் வாட்டராகவே குடிங்க, சரியா? நல்ல டீ எவ்வளோ ஹாட்டாக குடிப்போம், டீ காஃபி எல்லாமே அந்த அளவுக்கு ஹாட் வாட்டர் வந்து குடிங்க. அதுவும் உங்களுக்கு மேற்கொண்டு வெயிட் போட விடாம உங்களுக்கு பார்த்துட்டே இருக்கும். அதை கிராஜுவலா நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 months 3 months தாண்டி நேச்சுரலாவே வெயிட் வந்து ரிடக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் எப்ப குடிச்சிங்க அப்படின்னாலும் ஹாட் வாட்டராகவே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காலையில ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல ஹனி இருக்கு பாத்தீங்களா, ஹனியும் ஹாட் வாட்டரும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஹனி வந்து பெட்டி தேன் அந்த மாதிரி தேன்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் வந்து இன்க்ரீஸாக ஆகும். நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய மலை தேன், சுத்தமான தேன் வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா சில பேர் வந்து சக்கரை பாகு எல்லாத்தையும் கரைச்சி வச்சுட்டு தேனியை விட்டு அதுலேருந்து தேன் எடுத்துகிட்டு வர சொல்லி சில பேர் வளர்த்துவாங்க பார்த்தீங்களா, தேனி வளர்த்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி தேன்லாம் எடுத்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வெயிட் கண்டிப்பாக குறையாது. சுத்தமான மலை தேன், நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய தேன், அதே மாதிரி பூ மகரந்தத்துலேருந்து அந்த தேனீக்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சு தேன் அடையை வந்து உருவாக்கி அதுலேருந்து புழிஞ்சு எடுத்த தேன் தான் வெயிட்டை வந்து நம்மளுக்கு நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நத்தை சூரி அப்படின்னு சொல்லி ஒரு பொடி இருக்குது. அதை வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு டைம் இல்லாட்டி 2 times ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் அளவு ஹாட் வாட்டரில் கலந்து சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி கஷாயம் மாதிரியும் வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா வந்து வெயிட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு படுக்க போகிறப்ப கடுக்காய்த்தோல், நெல்லிக்காய்த்தோல், தாண்டிக்காய்த்தோல் இந்த மூணுமே வந்து எடுத்துகிட்டு நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. தனித்தனியாக பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒருக்கா சளிச்செடுத்தும் வச்சுக்கோங்க.
அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஹாட் வாட்டரில் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா வெயிட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி தேவையில்லாத கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரியே பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு தடவை வாக்கிங் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்ருக்கீங்க, ப்ராய்லர் சிக்கன்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபிஷ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு இன்னும் நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆகணும், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள், வெயிட் ரிடக்ஷனுக்காக கொடுக்கக்கூடிய அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். 1 மந்தில் வந்து 4 to 5 kgs வரைக்கும் இல்லாட்டி 6 kgs வரைக்கும் ஈஸியாக நார்மலாக நம்ம குறைச்சிடலாம். அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு, யூரின் வந்தவுடனே போற மாதிரி இருக்கு, அடக்க முடிய மாட்டேங்குது. ஓகே. யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆனாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும், சரியா? யூரின் பிளாடர் இருக்கு பாத்தீங்களா, அந்த நீர்ப்பையில வந்து ஏதாவது நோய் தொற்று கிருமிகள் வந்து வளர்ந்துருக்கும். யூரினை ஃபர்ஸ்ட் அடக்கி வைப்பீங்களா? ரொம்ப நேரம் கழிச்சு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. யூரினரி இன்ஃபெக்ஷன் தான் ஆயிருக்கு. அதனாலதான் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகுறப்பையும் சில பேர்த்துக்கு அடிக்கடி யூரின் போகும், யூரின் போறப்ப கடுத்துக்கிட்டு போகும், வலிக்கும், சில பேர்த்துக்கு எரிச்சலும் வந்து ஏற்படும். கண்டிப்பா சிஸ்டைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸ்கேன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சிஸ்டைட்டிஸ் இருக்கும். சிஸ்டைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கதான் செய்யும். ஒன்றும் இல்லை, அது சரி பண்ணிடலாம், சரியா? இது வந்து நீங்க இப்போதைக்கு நெருஞ்சி முள் கிடைச்சது அப்படின்னா அதை வந்து கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிடுங்க. நெருஞ்சி முள்ளோ நெருஞ்சி செடியோ காய் வச்சு எடுத்து வச்சிருந்தாங்கன்னா நெருஞ்சி முள் தான் ஜாஸ்தி கிடைக்கும். நெருஞ்சல் செடி அப்படியே பச்சையாகவே எடுத்து நல்லா 1-2 இடிச்சு போட்டு தண்ணி ஒரு 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது வந்து ஒரு 50 ml நல்லா வத்துனதுக்கப்புறம் காய்ச்சி அதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் யூரினரி இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு சரியாயிரும். சாதாரணமாக நிலவேம்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை கஷாயம் போட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் யூரினரி இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு சரியாயிரும். அதே மாதிரி நீர்முள்ளி இருக்கு பார்த்தீங்களா, நீர்முள்ளியும் கஷாயம் மாதிரி வச்சு போட்டுட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் யூரினரி இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு சரியாயிரும், சரியா? இதில் எப்படி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் யூரினரி இன்ஃபெக்ஷன் சரியாயிரும். ஒரு 3 மந்த்ஸ் தொடர்ந்து சாப்பிடணும். அதே மாதிரி நீர் கடுத்துட்டு போகுது அப்படின்னா உடனே வந்து இளநீ குடிச்சிருங்க. இளநீ குடிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே அந்த நீர் கடுத்துட்டு போகிறது நம்மளுக்கு சரியாயிரும். அப்படி இல்லாட்டி அந்த இளநீயோட வழுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நாட்டு சர்க்கரையும் வச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உடனே நீர் கடுப்பு எல்லாமே நம்மளுக்கு சரியாய் போயிடும். அதே மாதிரி இப்போ எங்களுடைய மருத்துவமனையில் வந்து சிறுநீரகத்துக்காகவும் அதே மாதிரி நல்லா யூரின் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நல்ல டயூரிட்டிக்கு அதே மாதிரி மூலிகையிலே வந்து நிறைய நோய் தொற்று கிருமிகளை அழிக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாமே இருக்கு. அதை தொடர்ந்து ஒரு 1 or 2 months மட்டும் எடுத்துட்டு வாங்க, சிஸ்டைட்டிஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிரும். திரும்ப கூட நீங்க தைரியமா ஸ்கேன் பண்ணி பாத்துக்கலாம், சிஸ்டைட்டிஸ் வந்து சரியாயிருச்சா இல்லையா அப்படின்றத நார்மலா நம்மளுக்கு ஆயிடும். சிஸ்டைட்டிஸ் சரியானதுக்கு அப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேன் ரிப்போர்ட்ல உங்களுக்கு நார்மல் பிளாடர் அப்படின்லாம் வந்துடும். அதையும் தாண்டியும் ஒரு 1 மந்த் நீங்க வந்து மருந்துகள் எடுக்கணும். அப்படின்னா தான் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நோய் தொற்று கிருமிகள் எல்லாமே வந்து பூர்ணமா பரிபூர்ணமா நம்மளுக்கு போயிடும், திரும்பியும் நம்மளுக்கு வராமல் இருக்கும். ஆனால் மற்ற மருத்துவமனையிலலாம் சிஸ்டைட்டிஸ் ப்ராப்ளமுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா எடுக்கிற டைம் வந்து நம்மளுக்கு போகிற மாதிரி இருக்கும். அது மருந்துகளை கொஞ்சம் நாள் விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப பழையபடி அந்த இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும், அந்த பாக்டீரியல் க்ரோத் திரும்பவும் நம்மளுக்கு ரீக்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரீக்ரோத் இருக்காது. ஒன்ஸ் நல்லா கியூர் ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட் கியூர் வந்து கிடைக்கும். அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம். கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே மூலிகை மருந்துகள் தான். எல்லா மருந்துகளுக்கும் சர்டிஃபிகேட், GMP லைசன்ஸ் இருக்குது. அதனால் எந்த ஒரு பக்க விளைவும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், ராணி பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சரி, இந்த கேள்வி யாருக்காக கேட்குறீங்க? இது என்னோட ஹஸ்பண்ட்காக மேடம். அவரோட ஏஜ் வந்து 45. தொடர்ந்து பேசுங்க. இது அவருக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் வயிறு வலிச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணோம். அப்போ ஸ்கேன் பண்ணதுல வந்து கால் பிளேடர் பாலிப்
அதுவும் மல்டிபிள் பாலிப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது லார்ஜஸ்ட் பாலிப்ஸோட சைஸ் வந்து 6.7 mm சொல்லியிருக்காங்க. சரி, சோ அது சப்போஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கால் பிளேடர் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் எங்களுக்கு இஷ்டம் இல்ல. சோ அதனால வந்து அது ஃபுட்ல எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க அது இருந்தா சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க? பெங்களூர் மேடம். பெங்களூர். நீங்கள் ஃபஸ்ட்டு கேல்பிளேடர் பாலிப்ஸ் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஸ்டோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். ஃபுட்டில் வந்து டயட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுங்கள். எண்ணெய் சார்ந்த உணவுகள், கொழுப்பு சார்ந்த உணவுகள், டீப் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அது என்ன பண்ணும், அதே மாதிரி வேர்க்கடலை அந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். அது வந்து என்ன பண்ணோம்னா சைஸை வந்து கரைய விடாமல் நம்மளுக்கு பண்ணிகிட்டே இருக்கும். சில பேர்த்துக்கு இந்த கேல்பிளேடர் பாலிப்ஸே வந்து தனியாக அப்படியே கட் ஆகி வந்துருச்சு அப்படின்னா அதுவே வந்து ஸ்டோனாக மாற ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு அந்த கேல்பிளேடர் ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு ரப்பர் மாதிரி ஃபஸ்ட்டு உருவாகிட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து கடினமாக ஆரம்பிக்கும், அந்த கிறிஸ்டல்ஸ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக வந்து நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லாட்டி அது வந்து வளர்ந்துட்டே தான் போகும். ஹோம் ரெமெடி அதையும் எடுங்க. ஆப்பிள் அதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க, கரும்பு ஜூஸ் சாப்பிட்டுக்கோங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு கேல்பிளேடர் பாலிப்ஸ் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் உருவாகுது அப்படின்னாவே லிவரில் பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் அது வந்து உருவாகும். லிவரை சரி பண்ணுறதுக்கு அதை தூண்டி விடுறதுக்கும் நல்ல மூலிகை மருந்துகள் கொடுக்குறப்போ தான் நார்மலாக நம்மளுக்கு அந்த பைல் ஆசிட், பைல் சால்ஸ் எல்லாமே உள்ள கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், அப்புறம் தான் சரியாகும். அப்படி இல்லாட்டி அப்புறம் பெயின் வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு நிற்பாங்க. அப்புறம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகும். அதனால முன்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுங்க. 6.7 ஒரு பெரிய அளவு கிடையாது, அது ஈஸியாக கரைஞ்சி வெளியேறிடும். சரியா டாக்டர்? இன்னைக்கு நாங்கள் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்குமே நல்ல சிறந்த தீர்வுகள்லாம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. நேர்களே, இன்னொரு ஒரு வண்டர்ஃபுல் எபிசோடோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.